தமிழகத்துடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் பெண்களுக்கு வந்து பஸ் கட்டணமே இல்லாமல் ஆக்கினது அது பெரிய வரவேற்பாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும். நகைக்கடன் வந்து இன்றைக்கி தள்ளுபடி பண்ணியிருக்காரு, அது வந்து ஜனங்கள் பற்றியில் கிராமப்பகுதி இருக்கிற ஜனங்கள் பூராமே ரொம்ப வரவேற்பில் இருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கடையில் வந்து தீபாவளிக்கு வந்து 10 கிலோ அரிசி இதுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பனை தொழிலாளிகளுக்கு வந்து பண வெள்ளத்தை வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறதுக்காக அந்த பனை தொழிலாளியும் வாழ்க்கை வந்து முன்னேறும். ஐயாவுடைய வந்து சாதனைகள் வந்து மேலும் மேலும் வளரணும். மீண்டும் ஐயா வந்து எத்தனை ஆண்டு காலமானாலும் அவர் வாழணும் 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 என்று சொல்லி கலைஞர் ஐயா 89 வயசில் வந்து அவர் மரணத்தை தந்தார். ஐயா 100 வருஷம் வரைக்கும், ஸ்டாலின் ஐயா 100 வருஷம் வரைக்கும் தமிழ்நாட்டை வாழணும், அது எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு விவசாய குடும்பம், விவசாய தொழிலாளி குடும்பம். தீபாவளிக்கு ஐயா வந்து 10 கிலோ அரிசி வெள்ளம் கொடுக்கணுருக்காரு, ஜீனி சர்க்கரை கொடுக்கணுருக்காரு. அது வந்து அது ஜனங்கள் மத்தியில் வந்து ரொம்ப வரவேற்பப்பட்டிருக்காரு ஐயா. பஸ்ஸில் நான் பயணம் செய்யும்போது பெண்கள்லாம் பேசுகிறேன், அந்த ஐயா 100 ஆண்டு வாழணும், எங்களுக்கெல்லாம் ஓசியாக இருக்குது, நாங்களாம் 100 ரூபா சம்பளத்துக்கு போய் 25 ரூபா 30 ரூபா பஸ்ஸு கொடுக்க முடியாமல் நாங்கள் இருக்கேன். ஐயா வந்து இந்த பஸ்ஸு கட்டணத்தை குறைச்சதுனால எங்களுக்கு வந்து பெரிய இதாக இருக்குது. அந்த 20 ரூபா இருந்துச்சுன்னா எங்களுக்கு குழம்பு செலவு கூட ஆகிக்கிறோம் இன்றைக்குள்ள காலகட்டத்தில். ஐயா வந்து இன்னும் மேலும் பல இதுகள்லாம் நல்லா வளரணும். ஐயாவுடைய வந்து சாதனைகள் வந்து இன்னும் மேலும் மேலும் இருக்கணும். ஐயாவை நாங்கள் வந்து வாழ்த்துகிறோம். அப்படி அவ்வளோதான்.